السلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما قال النبي صلى الله عليه وسلم شعبان شهري او كما قال صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அருள் பெரும் ரஹ்மத்தை கொண்டு ஷஅபானுடைய முதல் பறையிலே நாம் வீற்று சங்கமித்திருக்கின்றோம். ஷஅபானுடைய சிறப்புகளை மக்கள் அதிகம் பேர் அறியாமல் மறட்சியாக இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை உணர்வூட்டி உபதேசம் செய்திருக்கின்றார்கள். ரமலானுக்குரிய ஒரு முன் பயிற்சி களமாக இந்த ஷஅபான் மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆக்கியிருக்கின்றார்கள். இது என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் பின்னணியை நாம் ஜும்மாவிலே லேசாக அதை தொட்டு வைத்தோம். அதனுடைய முழு விவரங்களை நாம் இன்று பகிர இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் மாணவர்களும் மண்டலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொல்கின்றார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்ற இறைமறை வசனம் இந்த ஷஅபான் மாதத்தில் தான் இறங்கிய அருளப்பட்டது. எனவே சலவாத்து என்றால் என்ன, அதனுடைய சிறப்புகள், அதனுடைய தாத்பரியங்கள் என்ன? சலவாத் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜக்காத் இருக்கின்றது. உடலுக்கான ஜக்காத் நோன்பு நோற்பு, பொருளுக்கான ஜக்காத் கணக்கு பார்த்து ஆண்டுக்கு ஒரு முறை நாம் ஏழை எளியவர்களுக்கு ஜக்காத்தை விநியோகிப்பது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜக்காத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தியது போல அமலுக்குரிய ஜக்காத் சலவாத்தாக இருக்கின்றது. எந்த அமல்களும் ஜக்காத்தை கொண்டுதான், சலவாத்தை கொண்டுதான் அது நிறைவடையும், அது ஒப்புக்கொள்ளப்படும். அமல்களுக்கான இந்த அமல் சரியானதுதானா என்ற முத்திரை சலவாத்தை கொண்டுதான் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஏன் அல்லாஹ் நானும் சொல்கிறேன், அமரர்களும் சொல்கின்றார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்று சொன்னதின் காரணம், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நானும் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்கள் என்று சொல்லவில்லை, நான் நோன்பு நோக்கிறேன் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று சொல்லவில்லை. சலவாத்தை மாத்திரம் சொன்னதற்கு காரணம், அல்லாஹுவே அல்லாஹ் பெருமானாரின் மீது சலவாத்து சொன்ன பொழுது அதற்கு மேல நாம் சலவாத்து சொல்லி ரசூலுக்கு நாம் புகழையும் அருளையும் நாம் சேர்த்து விட முடியுமா? நாம் சொல்லக்கூடிய சலவாத்தை அல்லாஹ் பெருமானாரின் மீது சலவாத்து சொல்வதற்கு நான் தகுதி இல்லை, அதை ஒன்னிடத்திலேயே ஒப்படைக்கின்றோம் என்று சொல்றதுதான் நம்முடைய சலவாத்து. எந்த சலவாத்தையும் எடுத்து பாருங்க, யா அல்லாஹ் நீ பெருமானாரின் மீது சலவாத்து சொல்வாயாக என்றதே இருக்கும். நாம் அவனின்றியுமே அதை ஒப்படைக்கின்றோம். உலகம் தொடக்கமே சலவாத்து தான். அதம் அலி இஸ்லாம் மஹவா அலி இஸ்லாம் அவர்களை படைத்த பின்பு அவர்களுக்கு மனம் முடித்து வைக்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆதம் அலி இஸ்லாம் அவரிடம் ஹவ்வாவுக்கு மகர் கொடுப்பாயாக என்று சொன்னபொழுது, யா அல்லாஹ் நான் எங்கனம் எப்படி மகர் கொடுப்பது என்று கேட்டபொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கூறினான், அண்ணல் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ 10 சலவாத்து கூறுங்கள், அதுவே மகராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆக சலவாத்தை கொண்டுதான் கணவன் மனைவி என்ற பந்தம் உருவானது என்றால் உலகம் உருவானதற்கான காரணமே சலவாத்து தான். எல்லா அமல்களும் ஒரு நேரத்தில் முடிந்துவிடும். மலக்குமாருடைய சலவாத்தும் ஒரு நேரத்தில் முடிந்துவிடும். ஏனென்றால் அவர்களும் மரணமாவார்கள்.
எல்லா வானவர்களும் கோடான 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 வானவர்களும் கடைசியில் மலக்கல் மௌத் அவர்களும் மரணமாகி விடுவார்கள். அவர்களுடைய ரூஹை அவர்களே வாங்குவார்கள். ஆக மரம் மட்டைகளுடைய திக்ர் எல்லாம் முடிந்துவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் மாத்திரமே இருப்பான். அப்ப குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான். அப்ப குர்ஆன் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அது அந்த அமல் மாத்திரம் இருந்துகிட்டு இருக்கும். அல்லாஹ் ஸலவாத்து தொடர்ந்துகிட்டு இருக்கும், ஸலவாத்திற்கு ஓய்வில்லை. ஆக எல்லாருடைய ஸலவாத்து நின்று போனாலும் கூட அல்லாஹ்வுடைய ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆக இந்த ஸலவாத்தை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்திற்கு ரஹமத் செய்வதற்கான ஒரு சாளரத்தை திறந்து வைத்திருக்கின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைந்த குடம், நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து உங்கள் பக்கமே அது மீண்டு அந்த நறுமணங்களோடு மீண்டும் ஒன்றுக்கு பத்தாக உங்களின் மீதே அது திரும்புகின்றது. எப்படி மரத்தினுடைய கிளைகள் வேருக்கு தண்ணீர் ஊற்று என்று சொல்வது போல, கிளைகள் வேருக்கு தண்ணீர் ஊற்று என்று சொன்னால் அந்த வேர் குடித்து அது எந்த அதனுடைய சக்திகள் எங்கு செல்லும்? கிளைகளுக்கு தான் செல்லும், காயாக பூவாக கனியாக அது மாறுவதற்கு. ஆக வேறு தான் வச்சுக்கிட்டு இருக்க போறதில்லை, அந்த மரத்துக்கு தான் சப்ளை செய்யும். அப்போ உபை ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் மீது, யா அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், நான் சரளான கடமைகளை என்னுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு உங்களின் மீது செலவாக செல்வதற்கு நான் என்னுடைய பகுதியின் என்னுடைய மீத நேரங்களினுடைய கால் பகுதியை உங்கள் மீது செலவாக்கு செல்வதற்கு நான் ஆக்கிக் கொள்ளவா என்று சொன்னபொழுது, இன்னும் அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது. அதாவது அவங்க பரலான நபிலான தொடக்கம் எல்லாம் முடிச்சுட்டு உபரியான நேரங்களினுடைய கால் பகுதியை செலவாத்து சொல்வதற்கு நான் ஆக்கிக் கொள்ளவா என்று சொன்னபோது, எவ்வளவு சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை என்பதனால் அவர்கள் கேட்கின்றார். அப்ப அறவாசி ஆக்கிக் கொள்ளவா, பொயின் சித்த போகும், இப்படி கூட்டிக் கொண்டு போய் அப்ப நான் ஓய்வு நேரங்களில் பூரா செலவாத்தையே சொல்லிக் கொண்டிருக்கவா என்று சொன்ன பொழுது, அப்படி என்றால் உன்னுடைய கவலைகள் நீங்குவதற்கு அது போதுமானது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அது போதுமானது. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையிலே என்னிடத்தில் நெருக்கமானவர்கள் யார் என்று கேட்டால் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடியவர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு திக்ர் மஜ்லிஸிலேயே நம்ம கடைசியில் இறுதியாக 10 செலவாத்து ஓதுவோம், இந்த செலவாத்தை பற்றி ஒரு நாள் பேசுவோம் என்று நாம் சொல்லியிருந்தது போல, அதை பற்றி சொல்வதற்கான சந்தர்ப்பம் அந்த ஆயத்து அருளப்பட்ட அந்த மாதத்திலே நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கின்றார். எனவே அது நம்முடைய தரஜாக்களை கூடுவதற்கும் பாவங்களை மன்னிப்பதற்கும் ஹாஜத்துகளை நிறைவேற்றுவதற்கும் இப்படி எத்தனை எத்தனை விஷயங்கள், எத்தனை சம்பவங்கள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை வரலாற்றினுடைய வரலாறு எங்கு பார்த்தாலும் சலவாத்தினுடைய இதை பற்றி இமாம்கள் சொல்லாமல் இல்லை. அவ்வளவு அதிசயங்களும் கராமாத்துகளும் இந்த சலவாத்தின் மூலமாக நிறைந்து கிடக்கின்றன. ஒரு சஹாபி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார், ஒரு காட்டரபி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க, முதல்ல அல்லாஹை புகழணும், அதன் மீது என் மீது சலவாத்து சொல்லணும், இறுதியாகவும் செலவாத்து சொல்லணும். ரெண்டு செலவாத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை தான் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். ஆக நம்முடைய அமல்கள் உய்வடைவதற்கும் உயர்வடைவதற்கும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் எல்லா அமல்களுமே அப்படிதான். ஆக நீங்க தொழுகை பிரார்த்தனை மட்டும் செய்யாதீங்க, சதக்கா கொடுக்கும்போது கூட செலவாத்து சொல்லிட்டு கொடுங்க. எந்த ஒரு மஜ்லிஸ் ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டாலும் செலவாத்தை கொண்டு அந்த செலவாத்தை கொண்டு ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவாத்தான் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி செலவாத்து சொல்லப்படாத மஜ்லிஸ் பரக்கத் இழக்கப்பட்டது என்று சொல்லிடுறாங்க. ஆக நீங்க எந்த இதுல மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில் ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் உங்கள் வாய்க்குள்ள மனசுக்குள்ளையாவது மௌனமாக சொல்லிக் கொள்ளுங்கள். அது அந்த சபையை அங்கீகரிக்கப்படுவதற்கான அடையாளமாகும்.
அப்ப நம்முடைய தொழுகை சலவாத்தை கொண்டு முடிகின்றது. சஜிதா இல்லாத ஜனாசா தொழுகையா இருந்தாலும் கூட அங்கு சலவாத்து வைக்கப்படுகின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய கவலையை போக்குவதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அது போதுமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் ஜும்மாவிலே ஏற்கனவே நிறைவுபடுத்தினோம், அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமலாக சலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்பதை பார்க்கின்றோம். சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்களை வல்லுநர், நாம் ஏற்கனவே வரலாற்று தொடர்களை பேசியிருக்கின்றோம். ஹஜ் செய்ய சென்றிருக்கின்றார்கள். ஹஜ்ஜிலே ஒவ்வொரு கிரியைகளுக்கு மத்தியிலும் சில துவாக்கள் உண்டு. தவாப் செய்யும் பொழுது மூன்றாம் கலிமா ஓதுவார்கள். ருக்னே யமானிக்கும் ஹஜ்ரல் அஸ்வதுக்கும் மத்தியில் ரப்பனா அத்தினா ஓதுவார்கள். தொங்கோட்டத்திலே ரப்பகஃபிர் வரஹம் முதஜாவஸ் அம்மா தாலம் இன்னக அந்தல் அஸ்ல் அக்ரம், இதெல்லாம் சுன்னத்து தான், ஓதணும்னு கட்டாயம் கிடையாது. தெரிந்தவர்கள் ஓதிக்கொள்ளலாம். அந்த செய்கைகள் தான் அங்கு வாஜிபு, அதுதான் அங்கு ஃபரல். ஒருவரை தனக்கு முன்னால் கடந்து செல்வதை பார்க்கின்றார், அவர் தவாஃபில் ஸலவாத் ஓதுறார், சை செய்ய போறாங்க. என்ன இவர் ஸலவாத் ஓதிட்டே போறார்? ஸலவாத் ஓதக்கூடாதுன்னு இல்லை, ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துவா இருக்குது. இவர் ஸலவாத் தவாஃபில் ஓதிக்கிட்டு போறாரு, சரி சையில என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். சையில ஓனா அங்கேயும் ஸலவாத் ஓதுறாரு. இப்படி ஒவ்வொரு அமல்களையும் அந்த வாலிபர் ஸலவாத்தையே ஓதிக்கிட்டு இருக்கிறார். இவங்க பெரும் மாபெரும் மேதை சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த வாலிபரை அழைத்து, இந்த மாதிரி வாரிதான துவாக்கள்லாம் இருக்குத, நீங்க எல்லா இடத்துலையும் ஸலவாத்தையே ஓதுறீங்களே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் நீண்ட தூரத்திலிருந்து என்னுடைய தகப்பனாரோடு நான் ஹஜ்ஜுக்கு வந்தேன், வரக்கூடிய வழியிலே என்னுடைய தகப்பனார் என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. ஒரு கிராமத்துல கிராமத்தினுடைய வெளிப்புறத்துல கூடாரத்தை அமைச்சு தங்கி இருந்தோம், அங்க வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனவுடன் அவருடைய முகம் காண சகிக்காத அளவுக்கு முகம் கருத்து விட்டு, எனக்கு அரபிகள் வந்து நல்ல நிறமாக இருக்கக்கூடியவர்கள், ஆனா இப்படி கருத்து போச்ச, என்ன காரணம் சொல்லி, எனக்கு கவலை. ஊர் மக்களையும் அழைக்கணும், ஜனாசாவை கஃபன் தஃபன் செய்வதற்காக வேண்டி அழைப்பு கொடுப்பதற்கு முன் அந்த கவலையில் நான் சோர்ந்து இருந்த பொழுது எனக்கு ஒரு சிறு தூக்கம் ஏற்பட்டது. அந்த தூக்கத்திலே வெண்ணிறை ஆடை அணிந்த ஒருவர் என்னுடைய தகப்பனாருடைய உடலை தடை விடுகிறார்கள். கனவுலேயே நான் கேட்கின்றேன், நீங்கள் யார் என்று. அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடைய தகப்பனார் சில பாவங்கள் செய்திருந்தார், இந்த பாவத்தின் காரணமாக உடல் கருத்து விட்டது, ஆனால் என் மீது அதிகம் 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 சலவாத்து சொன்னதின் காரணமாக நான் அதை அவருக்கு சிபாரிசு செஞ்சு அவரை நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னதாக சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கின்றது. இப்ப முழிச்சு பார்க்கிறாரு, வாப்பாவுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. ஒரு சலவாத்தின் காரணமாக ஒரு பாவம் செய்த மனிதவர்களுடைய நிலைமை கூட இறுதி நேரத்தில் மாறிவிடுகின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே சலவாத் நம்முடைய மரணத்திற்கு பின்பும் அது நமக்கு கரை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். எத்தனையோ விதவிதமான சலவாத்துக்கள் இருக்கின்றன. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையிலே சலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று சொல்கின்றான். சலவாத்தும் சலாமும் வரக்கூடிய எந்த சலவாத்தினாலும் சொல்லலாம். சுலைமானுல் ஜசூலி என்ற அவர்களும் பெரிய ஆலிம், ஹதீஸ்களை வல்லுநர், அவர்களின் அறியப்பட்டவர், எல்லாருக்கும் தெரியும் சுலைமானுல் ஜசூலி என்றார். அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு வேலை ஒரு ஊர் விஷயமாக கடந்து போகும் பொழுது ஒலி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது, எனவே ஒலி செய்வதற்காக அந்த கிராமத்தை அடைகின்றார்கள். ஒரு கிணற்று அடி இருக்கிறது, அந்த கிணத்துல பாக்குறாங்க தண்ணீர் கீழே கிடக்கு. இப்ப தண்ணீர் எடுப்பதற்கான வாளி இல்லை, நூலும் இல்லை. ஒரு சிறுமி வெறும் குடத்தை கொண்டு வந்தார்கள். வந்து கிணற்றின் மேலாக்கில் தண்ணியை கோரிக்கொண்டு அந்த சிறுமி போகின்றார். இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவங்க பெரிய மேதை. அப்ப அவர்கள் கேட்கின்றார்கள், திருப்பி பாக்குறாங்க தண்ணி கீழே போயிடுச்சு.
வந்து சிறுமியிடம் கேட்கின்றார்கள், என்ன நடக்குது? இல்லை, என்னுடைய தகப்பனாரு எனக்கு ஒரு சலவாத்தை சொல்லி தந்தார்கள், அந்த சலவாத்தை நான் ஓதினேன், தண்ணீர் மேல வந்துருச்சு. அப்ப அது என்ன சலவாத்து? இல்ல, அதை எங்க வாப்பா யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் எனக்கு தெரிந்த சலவாத்தை சொல்கின்றேன், அதுல இருக்குதான்னு பாருங்க. இவங்க சொல்றாங்க சொல்றாங்க சலவாத்து சொல்றாங்க, இதுல கொஞ்சம் வருது இதுல கொஞ்சம் வருதுங்கிறாங்க, எதுன்னு சொல்லல. இப்படியாக இவர்கள் என்ன செய்யறாங்க, நிறைய செலவாத்துக்களை சொல்கின்றார்கள். அப்ப நான் ஓதன செலவாத்து நீங்க ஓதன செலவாத்துக்குள்ள இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அதை கோர்வை செய்துதான் தலாயிலுல் ஹைராத் என்று ஒரு வாரத்துக்கு ஓதும்படியான பிரிவுகளாக அதுல அடக்கி தலாயிலுல் ஹைராத் உலகமெங்கும் பிரபல்யமான செலவாத்து நூல தலாயிலுல் ஹைராத், நிலவுகளின் ஆதாரம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட செலவாத்தெல்லாம் இருக்கின்ற கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைப்பதற்காகவே மலக்குகள் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு வேற எந்த மற்ற அமல்களை அவங்க பார்க்க மாட்டாங்க, மற்ற அமல்களை பார்க்கறதுக்கு வேற மலக்குகள் வருவாங்க. சலவாத்தையும் சலாமையும் ரசூலுல்லாவிடம் கொண்டு எத்தி வைப்பார்கள். சலவாத்திற்கு அல்லாஹ் நமக்கு 10 சலவாத் சொல்கின்றார். நாம் சொல்லக்கூடிய சலவாத்து வேற, அல்லாஹ் சொல்லக்கூடிய சலவாத்து வேற, மலக்குமார்கள் சொல்லக்கூடிய சலவாத்து வேற. நாம் சொல்லக்கூடிய சலாம் இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார். எனவே நம்முடைய சலவாத்தின் மூலமாக பெருமானாரினுடைய தவஜ்ஜுகை பெறுகின்றோம். இன்னாருடைய மகன் இன்னார் என்று தம்முடைய வாப்பா பேரையும் சேர்த்து அங்கு சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த நிலை அந்த சலவாத்தின் மூலமாக கிடைக்கிறது. குறிப்பாக வியாழக்கிழமை மகரிபுக்கு பிறகு மறுநாள் வெள்ளிக்கிழமை மகரிபு வரைக்கும் பிரத்யேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலவாத்தும் சலாதையும் அவர்கள் எத்தி வைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நம்ம எத்தனை சலவாத்து சொல்கின்றோம் என்பது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒருவர் கொடுக்க வேண்டிய கடனுக்கு குளித்த தவணையில் கொடுக்க முடியாமல் கடன் கொடுத்தவர் காலியிடம் என்ன செஞ்சார், வழக்கு போட்டார். உடனே இவர் என்ன செய்யறாரு, நான் இன்னும் 3 நாள் எனக்கு அவகாசம் தாங்கன்னு கேட்கிறார். காலியை இவ்வளவு நாளும் கொடுக்கல, இந்த 3 நாள்ல நீ எப்படி கொடுப்ப, சரி பாப்போம், அப்படி இல்லைன்னா உனக்கு ஜெயில் தண்டனை தான். இஸ்லாமிய அரசு ஹலீஃபா மஹ்மூன் ரஷீத் அவர்களுடைய ஆட்சி காலம். இப்ப இவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, 3 நாள்ல எப்படி கொடுக்கறது, மஸ்ஜித் நபவியில போய் உட்கார்ந்துட்டு சலவாத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. வரலாற்றிலே பதியப்பட்ட ஒரு செய்தி தான். சலவாத்து 1000 சலவாத்துகள் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில தோண்டி, ஹலீஃபா எப்போது என் மீது 500 சலவாத்து ஓதுவார், வெள்ளிக்கிழமை அவர் பிஸியா இருந்ததன் காரணமாக ஏதோ ஒரு கிழமை எனக்கு மறந்து போச்சு, ஏதோ இந்த நாளில் அவர் பல அலுவல்கள் காரணமாக அவர் 400 செலவாத்தம் ஓதினார், இதை நீ போய் அவங்கள்ட்ட சொல்லு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார். எண்ணிக்கை கூட தெரியுது இவர் அங்க போய் சொல்றவங்களா, இது அவருக்கு மாத்திரமே தெரிஞ்சது. அவருக்கும் தெரியும் நம்ம அன்னைக்கு ஓதல வேலை காரணமாக 100 செலவாத்தை நம்ம குறைச்சிட்டோம். எனவே நீ எதற்காவடி போன, எதற்காவடி இந்த செய்தி வந்த உடனே இந்த கதையெல்லாம் சொல்ற, சொன்னவுடன் அவருடைய தேவைகளை எல்லாம் அவருக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கிற அளவுக்கு இவருக்கு அவர் மன்ன ஹலீஃபா என்ன செய்யறாரு, பொற்காசுகளை கொடுக்கின்றார். 3 நாள் அவகாசம் கேட்டவர் மறுநாளே கொண்டு போய் காலிகிட்ட கொடுக்கிறாரு. காலிக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இவ்வளவு நாளும் கொடுக்கல, 3 நாள் அவகாசம் கேட்டேன், இப்ப மறுநாள் இவ்வளவு பொற்காசம் தூக்கிட்டு வர்றியா, என்ன நடந்தது என்றவுடன் இவர் நடந்தது சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதை நடந்தது என்றவுடன் அவர் தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுல காந்தியன்னா அவர் ஒரு பரிசை கொடுத்தார். இதை கேட்டு வழக்கு போட்டவர், நான் என்னுடைய கடனை தள்ளுபடி செய்யறேன். அப்ப இவருக்கு 3 வழியிலையும் இவருக்கு ரிசுக்கு என்ன செய்து பெருத்து கொண்டு வருகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஒரு சஹாபி
தன்னுடைய வறுமையை பற்றி முறையிட்ட பொழுது நம்ம ஏற்கனவே பகிர்ந்த ஒரு விஷயம்தான், நீங்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் வீட்டில் உள்ளவருக்கு சலாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு தடவை சலாம் சொல்லுங்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுபூரியத் ஒளி, அதுக்கு இன்ன இடத்துல தான் போகணும் இல்லை, அது ஒளி எல்லா இடத்துக்கும் போகும். எனவே என் மீது ஒரு தடவை சலாவாத் சொல்லிட்டு குல்ஹுவல்லாஹு சூராவை ஒரு தடவை ஓதுங்க, சில மாதங்கள் கழித்து எப்படி நிலைமை இருக்குது, வரக்கத்தான பொருள்களை வைக்கிறதுக்கே வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னதாக வரலாற்றில் சஹீஹான கிரந்தங்களில் பதிந்ததை பார்க்கின்றோம். ஆனா குல்ஹுவல்லாஹு சூரா ஒன்று ஓதணும், வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லணும், வீட்டில் ஆள் இல்லைன்னாலும் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த சலாம் நம்மளுக்கே திரும்பி வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபியின் ஒரு தடவை சொல்லணும். இந்த மூன்றையும் வளமையாக செய்து கொண்டே வந்தால் உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ரிஸ்க் அளிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த வழிமுறையை பார்க்கின்றோம். இப்படி எல்லா வகையிலையும் ஸலவாத் நமக்கு ஒன்றுக்கு பத்தாக நமக்கே திருப்பி வரக்கூடியதாக இருக்கின்றது, தொடர்ந்தும் செய்யக்கூடிய ஒரு அமலாகவும் அது இருக்கின்றது. இந்த நாள்லாம் இல்லை, ஒழு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க போகும்போதும் வரும்போதும் செலவாத்தி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹாஜத் இருந்தால் 500 செலவாத்து ஓதுங்கள். இமாம்கள் சொன்ன வழியை தான் உங்கள்ட்ட சொல்றேன், 500 செலவாத்து ஓதுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அந்த தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை பல இமாம்களும் தன்னுடைய கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இது ஒரு செலவாத்து தான், இது ஒரு செலவாத்து தான். உங்களுக்கு எந்த செலவாத்து தெரிகிறதோ செலவாத்தும் சலாமும் இருக்கணும். அதுல அதுல குடும்பத்தார்களையும் சேர்த்துக்கொண்டா இன்னும் அழகானதாக இருக்கும், சஹாபிகளை சேர்த்துக்கொண்டால் இன்னும் அழகானதாக இருக்கும். அல்லாஹும்ம ஸல்லல்லாஹு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெரித்தங்கொடைகள் கொட்டைகளை வைத்து எண்ணிக்கொண்டிருந்த பொழுது, நான் 1000 செலவாத்து ஓதற்காக வேண்டி நான் இதை குமிச்சு வச்சிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, 1000 செலவாத்திற்கு இணையான ஒரு செலவாத்தை சொல்லி தரவா என்று கேட்ட, நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையில துவாவுல நம்ம ஓதுறோம், இந்த செலவாத்து தான் ஒரு தடவை ஓதுனாலும் 1000 தடவை ஓதுறமாரி அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிகலா சைதுனா முஹம்மதின் வாலிஹி வஸஹபிஹி அதத மாஃபி இல்மில்லா. அல்லாஹுடைய இல்முல எவ்வளவு விஷயம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ செலவாத்து சொல்வாயா? அல்லாஹுடைய இல்முல என்ன எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சனாத்தன் தாயிமத்தன் பி தவாமி முழுக்கல்ல, உன்னுடைய ஆட்சி எப்பமெல்லாம் இருக்குதோ அப்பமெல்லாம் நீ. அப்ப நம்ம ஒரு தடவை சொன்னா அது காலமெல்லாம் அந்த செலவாதி இருக்கக்கூடிய அளவுக்கு இது ரசூல்ல கற்றுக் கொடுத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செலவாத்திற்கு பெயரே செலவாத்து ஆயிஷானே பேரு, செலவாத்து சாதா என்றும் சொல்வார். நம்ம ஒரு தொழுகையிலே அந்த துவாவுல இந்த துவாவதும் செலவாத்தான் சின்னதாக இருக்கும், திருச்சுருக்கமாக இருக்கும், ஆனால் 1000 செலவாத்திற்கு நிகரானதாக அது இருக்கின்றது. இப்படி எத்தனையோ செலவாத்துக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு தொழுதுட்டு இருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்காம, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மீ வ ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்று 80 தடவை ஓதினால் உங்களுடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். 80 வருடம் அம்ம இல்ல, அம்ம ஆயுள் கம்மியா தான் நமக்கு இருக்கிறோம் என்றால் உங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்க பெற்றோர்களுக்கும் பாவம் இல்லை என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் பாவம் முடியும். சஹீஹான எல்லா கிரந்தங்கள்லையும் பதிவான ஹதீஸ். அசர் தொழுதுட்டு இருந்த இடத்தை விட்டு இருந்திருக்க கூடாது. நம்ம துவாலாம் ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 80 சதவாத் கரெக்டான முறையில எண்ணி கரெக்டா இருக்கணும். அதாவது எந்த நேரத்தில் எவ்வளவு சொல்றாங்களோ அந்த செலவாத்தை அதே அளவுக்கு ஓதணும். 80 செலவாத்துனா 80 செலவாத்து, மற்ற நேரத்தில் நம்ம 100 ஓதிக்கணும். டாக்டர் ஒரு தூக்கம் மாத்திரை தந்தா நம்ம 2 தூக்கம் மாத்திரை போட்டா என்ன ஆகும்? ஆக ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றணும். 80 செலவாத்து ஓதினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்முடைய பாவங்கள் இல்லை, 80 வருஷ பாவம் இல்லை, வாப்பம்மா பாவங்கள் மன்னிக்கும். இது சின்ன செலவாத்து தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மீ வெள்ளிக்கிழமை அசர் தோதிட்டு இந்த செலவாத்தை ஓதும். ஆக இப்படி செலவாத்தினுடைய சிறப்புகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன, சொல்லவும்னா நீண்டு கொண்டே போகும். எனவே அதிகம் அதிகம் செலவாத்தை சொல்லிக்கொண்டே போனால் நம்முடைய நோய்களுக்கும் அது நிவாரணமாக ஆகும், நம்முடைய கவலைகளுக்கும் அது
உத்தரமாக ஆகும், பொருளாதாரத்திலும் மேம்படும். என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ மாஸ்டர் கீ என்று சொல்வார்கள். நீங்க துவாவே ஓத வேண்டாம், செலவாத்தம் மட்டுமே ஓதனாலே போதும், அல்ல அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வச்சிடும். செலவாத்தை மாத்திரமே ஓதிக்கொண்டே இருங்க, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான். நம்முடைய நோய் நொடிகள், கவலைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இந்த செலவாத், அதற்கு தகுந்த மாதிரி அதன் செலவாத்தாக அது ஆகிவிடும். எனவே இந்த செலவாத்து குறித்து அருளப்பட்ட இந்த மாதத்தில் அதை பற்றி ஒரு நினைவூட்டுதலோடு நாம் ஜிக்ரை ஆரம்பிப்போம். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله إلا الله إلا الله إلا الله 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 محمد رسول الله முப்பத்து செலவாத்து சொல்லுங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم عليه. السلام عليكم.